Hi friends, welcome to Tagaval Mayam channel. In this video, we will see information about the TET examination. The hall ticket is released. You can download it. Now, you can check the website link in the description. So, you can see the latest Tamil Nadu Teachers Eligibility Test. Paper 1 is admin card. If you click the link, you can click the next page. On the page, you can see the computer-based examination and admit card details. That's why the examination date, district admission card, venue admit card, and the details. So, you can see the click here to view application rejected list. So, this is the first applications that are rejected. That's the reason why you are saying that TRB Polytechnic is related to reason. That's the photo signature mismatch. And photo missing candidate, that's why you are saying that candidate names are different. So, name is 12365 and reject it. That's why you are saying that click here to download option. Click on it. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா நம்ம அக்கவுண்ட் யூசர் லாகின் அப்படிங்கற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இங்க மேலேயே பாத்தீங்கனா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படினு சொல்லி கொடுத்துட்டு அட்மிஷன் கார்டு நீங்க டாஷ்போர்ட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சோ அப்ளிகன்ட்கான டவுன்லோட் ஆப்ஷன்ல போய்ட்டு நீங்க லாகின் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட். சோ பாஸ்வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க. அத நீங்க வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிருந்தீங்கனா அதே பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. Suppose வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியல அப்படினா நீங்க பாஸ்வேர்ட் வந்து forget registration number இல்லனா password இந்த ரெண்டு ஆப்ஷன்ல கொடுத்து நீங்க ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா recover வந்து பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட registration number-உம் password வந்து கொடுத்துக்கோங்க. Login கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களோட டாஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஹோம் டாஷ்போர்ட் அப்படி இருக்கும். First உங்களுக்கு ஹோம் பேஜ் காட்டும். அதுல டாஷ்போர்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க டாப்ல பாருங்க click here to download the admission card allotted district அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அத வந்து click பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து இந்த மாதிரி PDF-ஆ டவுன்லோட் ஆயிடும். நீங்க மொபைல்லயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இருக்குறதுல வந்து உங்களோட பேர், உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இதுல ஐடி கார்டு நம்பர், ஆதார் நம்பர் எல்லாமே இருக்கும். உங்களோட போட்டோ சிக்னேச்சர் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டேட் எப்போ, அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கான டைம்னு ஒரு டைம் கொடுத்திருப்பாங்க. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்றனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாட் டைம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 9:00 இருந்து 12:00 வரைக்கும் இந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறது. அதே மாதிரி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் ரீட் த ஃபாலோவிங் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், நீங்கள் என்னென்ன மாதிரி திங்ஸ் கொண்டு வரணும், ஸோ ஐடி ப்ரூஃபு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1ல வந்து உங்களுக்கான பேப்பர் என்ன இருக்கும், எம்சிக்யூ எத்தனை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம்க்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது. டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே 1 by 1 நீங்கள் படித்து பார்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போகும்போது உங்களோட ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன், நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.